முன்னாடி நம்ம கடைபிடிச்சு வந்த ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்கும் முன்பு ஏதோ ஒரு காரணமும் அதில் ஒரு விஷயமும் இருந்தது. காலப்போக்கில் அதெல்லாம் மறந்து நம்ம அதை மூட நம்பிக்கை எப்படின்னு சொல்லிட்டு கூற துவங்கிட்டோம். அதில் வந்து ஒரு ஒன்று தான் வாசலில் எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டுறது. வார வாரம் நமது வீடுகளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டு வாசலில் தொங்குற எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டுறது வழக்கமாக இருந்துச்சு. கறினா நான்வெஜ் கறி இல்லைங்க, கறி துண்டு. இந்த புதியதை கட்டினதுக்கப்புறம் பழையதை யாருக்காலும் படாதபடி இடத்துல வீசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க, இதோட பின்னணியில் மறைஞ்சிருக்கிற அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சிவப்பு மிளகாய் கறி சேர்த்து வீடு அலுவலகம் வாசலில் கட்டுறது ஏன்னு சொன்னால், பெரும்பாலும் அது வந்து அலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அலட்சுமி அப்படிங்கிறவங்க மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மூதேவிங்கிறவங்கள தான் அலட்சுமின்னு சொல்கிறோம். இவங்க வந்து லட்சுமியோட தங்கை. லட்சுமிங்கிறது நம்மளுக்கு செல்வ வளத்தை கொடுக்குறவங்க. மூதேவிங்கிறது, அதாவது அலட்சுமி அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வறுமையை கொடுக்குறவங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த அலட்சுமி அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உணவுகள் அப்படின்னா புளிப்பு காரம் சூடான பொருட்கள் தான். அதனால தான் வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கறி சேர்த்து கட்டி வைக்கிறதுனால அவருக்கு பிடிச்சமான இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையாமல் போயிடுவார், அதனால செழிப்பு தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை அப்புறம் மிளகாயில் வைட்டமின் சி நிறையா இருக்குது. இதை கயிறு கோர்த்து கட்டும்போது காட்டன் கயிறு அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கும். மெல்ல மெல்ல அது வந்து ஒரு ஆவியாக வெளிப்படும். இவ்வாறு வெளிப்படுற காற்றை சுவாசிக்கிறதுனால சில நம்ம ஆரோக்கிய நன்மைகள் நம்மளுக்கு இருந்துச்சு. அதாவது எலுமிச்சை மிளகாயிலிருந்து வெளிப்படுற வாசத்தை தாண்டி இது நச்சுக்கள் வீட்டுக்குள்ளே நுழையாமல் பாதுகாத்துச்சு. இதனால் தொற்று நோய்கள் ஆண்டாமல் பாதுகாப்பாக இருக்கவும் முடியும். சிலர் இப்படி வாசலில் கட்டி வீசிய பழைய எலுமிச்சை மிளகாயை காலால் மிதிக்கக்கூடாது. வீட்டு வாசலில் கட்டி வீசிய பழைய எலுமிச்சை மிளகாயை காலால் மிதிக்கக்கூடாது. மிதிச்சிட்டான்னு சொன்னால் கால்களை கழுவாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கலற்றி எரிந்த அந்த பழைய எலுமிச்சை மிளகாய் நிறைய நச்சுக்களை உள்வாங்கி இருக்கும். இதை மிதிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோன்னா நச்சுக்கள் பரவும் அப்படிங்கிறதுனால தான், இந்த காரணத்தினால தான் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி வீட்டில் நச்சுக்கள் அண்டாமல் இருக்கிறதுக்கு பல பூச்சிக்கொல்லிகள் வந்துருச்சு. ஆனாலும் ரசாயன கலப்பு கொண்ட அதையெல்லாம் நம்ம சுவாசிக்கிறதுனால நாள்பட எல்லாத்துக்கும் சுவாச கோளாறுகள் உண்டாகலாம். அதனால இந்த இயற்கை முறையால் உடல்நல கோளாறுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ஏதோ காரணத்துக்காக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு செயல்பாடு பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா மூட நம்பிக்கை, ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு மருவி அது மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இனிமேலாதும் வீட்டு வாசலில் கண்டிப்பாக இந்த எலுமிச்சை மிளகாய் சேர்த்து கட்டுங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க தான் கட்டணுங்கிறது கிடையாது. இதில் ஏன்னா அறிவியல் ரீதியாக இது நல்லது அப்படிங்கிறதுனால எல்லாருமே இதை வந்து செய்யலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.